அண்மை செய்தி, விழுப்புரம் அன்பு ஜோதி ஆசிரமத்தில் பாலியல் புகார் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் நேரில் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களிடம் தேசிய மகளிர் ஆணைய குழு நேரில் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. விழுப்புரம் அன்பு ஜோதி ஆசிரமத்தில் பாலியல் புகார் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் நேரில் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் ஆசிரமத்தில் மகளிர் ஆணையம் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பரணிராஜ் வழங்க கேட்கலாம். பரணிராஜ் சொல்லுங்க, கூடுதல் விவரம் என்ன? விழுப்புரம் மாவட்டம் கெடார் அருகே உள்ள குண்டலப்புலியூரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் அன்பு ஜோதி ஆசிரமத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த ஜாபருல்லா என்பவர் காணாமல் போனதாக எழுந்த புகாரின் பேரில் கடந்த 10ஆம் தேதி போலீசாரும் அரசு அதிகாரிகளும் அதிரடி சோதனை நடத்தினர். இச்சோதனையின் போது உரிய அனுமதியின்றி ஆசிரமம் நடைபெற்று வருவதும், ஆசிரமத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் மனநலம் குன்றியோர், ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை அடித்து துன்புறுத்தியது, பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தது, ஆசிரமத்தில் இருந்த ஜாபருல்லா உள்ளிட்ட 16 பேர் காணாமல் போயிருப்பது என அடுத்தடுக்கான பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமானது. இதனையடுத்து ஆசிரம நிர்வாகி உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் சிபிசிஐடி விசாரணைக்கு காவல்துறை டிஜிபி சைலேந்திர பாபு உத்தரவிட்டிருக்கிறார். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணைய குழுவினர் தற்போது விழுப்புரத்திற்கு வருகை தந்து நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் பாதிக்கப்பட்ட பெண்களை தேசிய மகளிர் ஆணைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் காஞ்சனா கட்ரா தலைமையிலான 4 பேர் கொண்ட குழுவினர் தற்போது அவர்களை நேரில் பார்வையிட்டு நடந்த சம்பவங்கள் குறித்து கேட்டறிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன் பிறகு தேசிய மகளிர் குழுவினர் குண்டலப்புலியூரில் செயல்பட்டு வரும் அன்பு ஜோதி ஆசிரமத்தில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்த இருக்கின்றனர். சுகன்யா. பரணிராஜ், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.